கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்க ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம் வாரத்தின் முதல் நாள் நம் தேவனை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நாம் நம் வாரத்தில் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு என்ன சொல்லலாம், டெய்லி வாரந்தோறும் நம்ம இதை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சார், சட்டம் பைபிள் நமக்கு அப்படிதான் கட்டி தருகிறது இல்லையா? வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22 அதிகாரம் அது 29 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவ வாக்கியங்களை தேவனுடைய தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்களாம். அநேக பேர் இந்த பந்தியில் எப்படி இருக்கிறாங்கன்னா, மாசத்துல ஒரு முறை எடுப்பாங்க, அப்படிதானே? இப்போ வேதத்தை என்ன எப்படி எடுத்துருக்காங்க, அவங்க தப்பான முறையில் எண்ணம் கொள்கிறார்கள், தப்பான எண்ணங்கள். அப்ப வேதம் படிக்காதனால தானே அந்த இந்த வழிபாடு அவங்க செய்யாம இருக்கிறாங்க, அதானே சத்தியம்? அப்ப வேதத்தை அவங்க அவருடைய வல்லமை விட்டுட்டாங்க, அவருடைய வார்த்தையை விட்டுட்டாங்க. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ சபையார்கள் அனைவருமே நாம் என்ன இருக்கிறோம், வாரத்தில் முதல் நாள் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்தபடி, அவருக்கு அவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நம்ம இந்த பந்தியில தகுதி உள்ளவங்களா வந்திருக்கிறோம் இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு இல்லை யோவான் 14:24 வாசிப்போம். யோவான் 14:24 வசனம். என்னில் அன்பா இராத, இயேசு கிறிஸ்துட்டு அன்பா இல்லாதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். உண்மைதானே? அவனுக்கு வசனம், அவனுக்கு பைபிள் தேவையில்லை. அவனுக்கு ஒரே பாத்திரம் அவனுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு வயிறு தான், அவனுக்கு வயிறு தான். இதை வச்சு அவனுக்கு வயிறு சம்பாதிக்கும். மனவேதனையும் குமுறலுமா இருக்கிறது. அவ்வளவு ஒரு இவ்வளவு தூரம் வசனங்களை படித்தவும் இவங்க இன்னும் உணராமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவை வயிறு, வயிறு மாத்திரம்தான். சாப்பிடணும், நல்ல சுகபோகமா வாழணும். யாரும் இவங்களை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி போற நோக்கமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பரலோகத்தில் கூட்டி போற வாழ்க்கை அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா தேவ வாக்கியங்களை அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த பைபிள், இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அப்போ தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். தப்பான வேத வாக்கியங்களை சொல்லும் போது எல்லாமே தவறுதலா மாறி போகும். தவறும் போது என்ன நடக்கும்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப பரிதாபத்துக்குரிய வேதனையான காரியங்கள் வந்து சேரும். கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்போம், தேவனை விடும்போது ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்கும். இப்போ பிரதர் வந்துருங்க பிரதர், எனக்கு என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு. பிரதரை தாங்கி நடத்துறாங்க, பிரதர் வரமாட்டார். வேதனை நீங்க பட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். வலி வலிதான், அதை மாற்றவே முடியாது. அப்போ தப்பான எனக்கு வேத வாக்கியங்களை நீங்களும் உணர்ந்து கொடுக்கணும், நீங்களும் படிக்கணும். டெய்லி டெய்லி வயதை வாசிச்சாதான் இதை நம்ம நாக்கு தவறு வராதபடி வாசிக்க முடியும். இது பழகுனாதான், சும்மா ஒன்றும் கிடையாது. எல்லா பாட புத்தகம் படிச்சிடலாம். இதை வாசிக்கணும்னா, நாக்கு திளராம வாசிக்கணும்னா டெய்லி வாசிச்சாதான் அந்த நாக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா வரவே வராது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், எல்லா நாளும் வேதத்தை வாசிக்க, வேதத்து எல்லா பாடங்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. வேதத்து மாத்திரம் முக்கியம் கிடையாது. எல்லாம் பாருங்க, எவ்வளவு டிக்ஷனரி இருக்கு தெரியுமா, எவ்வளவோ டிக்ஷனரி இருக்கு. அவ்வளோத்தையும் படிச்சுட்டு இன்னைக்கு கரெக்டா இருக்கிறாங்க. வேதத்தையும் படிச்சிருப்பாங்க, ஆனா வேதத்தின் படி நடக்கிறது இல்லை. எல்லாருக்கிட்ட அன்பா இருக்க சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சரி, யோவான் 15:7 வாசிப்போம். உங்களுக்கு செய்யப்படும். அவருடைய வார்த்தை உங்களில் இருந்தா அவர் உங்களுக்கு, நீங்க உண்டாவது எல்லாமே, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்.
அப்ப நீங்க யாருக்கிட்ட இருக்கு? நீங்க யாங்கிட்ட இருந்தத நான் நீங்க கேட்கும்போது உனக்கு தர முடியும். நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரல வரலன்னு சொல்லி. பிரதர் நான் டெய்லி ஜோம் பண்றேன் பிரதர், நான் டெய்லி உபவாசம் இருக்கிறேன் பிரதர், நான் டெய்லி முழங்கால் பட்டிட்டு ஜோம் பண்றேன், ஏன் வரல? தவறான தப்பான அவருடைய வல்லமையும் அவருடைய வேத வாக்கியங்களையும் தப்பான முறையில் நீங்க நடத்திருக்கிறீங்க. நீங்க அதை வாசிக்கவில்லை. நான் 22-26 ஒரு முறை கூட வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். தவறுதலாக நீங்க தப்பான வசனங்களை தப்பாக வாசித்ததுனாலதான், அதை நீங்க முறைப்படி வாசிக்காதனாலதான் உங்களுடைய பாடுகளும் உங்களுடைய வேதனைகளும் அதிக அதிகமா உங்களுக்கு. இது நீங்க நினைக்க, ஆண்டவர் இருக்கு, நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படிமா கேட்கறாங்க, அப்படி ஒரு நாள் இருக்கிறாங்களான்னு கேட்கறாங்க, ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க. எத்தனை வருட காலம் உங்களை அழைத்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க, இருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு 35-34 வயசு ஆக போகுது. நான் அந்த வயசுல தாண்டி வந்திருக்கேன். இத்தனை வரைக்கும் என்ன பாதுகாத்து வர்றாருல, என்னைக்கா நீங்க பசி பட்டினியா இருந்திருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம். யாருமே பசி பட்டினியா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி கேட்பாங்க, ஆண்டவரால் இருக்கிறாங்கிறாங்கன்னு கேட்பாங்க. இந்த வார்த்தை நம்ம நாவல இருந்து புறப்படக்கூடாது. மத்தேயு மார்க்கு இல்ல இல்ல மார்க்கு 8:21 வாசிப்போம். மன்னிக்கும் 1 Corinthians 10:16-17 அதை வாசிப்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசை, நமக்கு ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? வேலை செஞ்சா மாத்திரம் ஆசீர்வாதம் வந்துருமா? பணம் வந்தா ஆசீர்வாதம் வந்துருமா? சும்மா ஆசீர்வாதம் வந்துடும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனங்களை நீங்க தப்பா சொல்லும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வராதுதான். ஏன் இன்னைக்கு நமக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், அவ்வளவுக்கு நம்ம சபையில வாங்கி கொடுக்குறோம், நம்ம சபையில என்னெல்லாமோ செய்யறோம். நான் என்னுடைய முதல் பணம் நான் சபையில கொண்டு கொடுக்குறேன், இன்னும் நான் வேதனையோடு தான் காணப்படுது. என்னத்துனால? அப்போ நம்ம முறைப்படி வாசிக்காதனாலே நம்முடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய நடத்தக்கூடியவங்க உங்களுக்கு கரெக்டான முறையில் வேதத்தை சொல்லித்தராதனாலதான் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தவறுதலாகவும். நீங்கள் அப்படிதான், நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். இப்ப நான் உங்களை வழி நடத்துறோம்னா என்ன போல நீங்களும் இருப்பீங்க. அந்நிய பாச பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் கை தட்டி ஆரம்ப பண்ணி இந்த இடத்தை ஒண்ணு இல்லாம பண்ணி அவ்வளவு அருவறுப்பான காரியங்கள் பைபிள்ல நான் சொல்லல. இது அந்நிய பாச பேசக்கூட அர்த்தத்தை சொல்ல கடவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ தவறான முறையில் இதை உட்கொள்ளும் போது எல்லாமே தவறுதலாம். அதை பத்தி ஆசீர்வாதம் ஒன்று பொருந்திய ஒரு விஷயம் ஒருக்கா கூட வாசிப்போம் பிரதர். 1 Corinthians 10:16 பேர் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அப்ப நம்ம இந்த வழி இந்த வழிமுறை எப்படி வந்துச்சு நமக்கு, நம்ம ஏன் கடைபிடிக்கணும் எல்லாம் கேட்க, இந்த ஒரு பதிவு மாத்திரம்தான் இவங்களுக்கு உண்டு. ஆமா உண்மைதானே, அவருடைய கட்டளை கீழ்ப்படியுமே வேண்டாமா? நீங்க எத்தனை வாரம் தவற விட்டுருப்பீங்க, இத எத்தனை வாரம் எத்தனை பேர் தவற விட்டுட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாசத்துல ஒரு முறை எடுக்கிறாங்க. அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு, எவ்வளவு அவரு கொல்கதா மலையில அன்னைக்கு பாட்டு பாடிப்பீங்க, அவ்வளவு அடியும் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு மனம் குமிரி ஒரு பாவம் தெரியாதவர். ஆனா நமக்கு சொன்ன கட்டளம்படி நம்ம நடக்கலன்னா, அன்றைய காலங்கள்ல வேத புசிறது கிடையாதுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவங்க எல்லாம் ஏதாவது அவங்கதான் எழுதுனது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தையும் பாத்திரம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. நாம் எல்லாம் உக்கும் போல நாம் எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. இது நம்ம பங்கு பெறும்போது நாம் எல்லாம் ஒரே சகோதர சகோதரிகள். அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தப்பான எண்ணம் கொள்ளும் போது, தப்பான வேத வாக்கியங்களை நீங்க
அறியும் போது எல்லாமே தாறுமாறாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோடு சார்ந்திருந்தா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கேயும் போகாது. உங்களுடைய நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருப்பார் தேவன். இப்ப நாம வேத வாக்கியங்களை கரெக்டான முறையில் கடைபிடித்தோம்னா தேவன் எல்லா விஷயத்திலையும் உங்களை ஆசீர்வாத சிந்திப்போம், சீர்படுவோம், தேவனுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வோம். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்துக்கு மாத்திரமே செய்து கொடுப்போம், தேவன் நம்மோடு இருப்பார். அப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளோடு தங்கியிருக்கும். இந்த வேத வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.